தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வெளிவந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாகவே தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து முறையான சம்பளம் கிடைக்கிறதுல வாழ்வாதாரம் இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போதான் ஒரு சில அரசியல் கட்சியினர்லாம் இதை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கமலஹாசன் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து ஏதாவது நிதியுதவி கொடுக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை காக்கணும்ட்டு அவங்க வாய்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக ஒரு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஏதாச்சும் வந்து நிதியுதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஆளும் கட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியார் பள்ளி ஆசிரியரின் வாழ்வாதாரத்தை காக்க முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பாருன்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இதே விஷயமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் கொரோனாவால் 500,000 தனியார் பள்ளி ஆசிரியர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களை சிலர் வந்து கூலி வேலைக்கு செல்வதாக கேள்விப்பட்டு மனவேதனை அடைந்தேன். இது விஷயமா முதலிடம் பேசியிருக்கேன். தனியார் பள்ளி ஆசிரியின் வாழ்வாதாரத்திற்காக முதலமைச்சர் நல்லதூர முடிவு எடுப்பாருன்ட்டு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து கூட்டி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கடந்த ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து ஏதாவது நிதியுதவி அளிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் உங்களுடைய விடாமுயற்சி கைவிட்டுறாதீங்க. ட்விட்டர்லேயே ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது சிஎம் செல்லுக்கு ஆகட்டும், உங்கள் பெட்டிஷன் அனுப்பிட்டே இருங்க. ட்விட்டரில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து ட்விட் பண்ணுங்க. நிறைய பேர் ட்விட் பண்ணதுக்கு எப்படின்னு தெரியல, ட்விட்டரில் அக்கௌண்ட் இல்லை சொல்கிறாங்க. ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் புதுசு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை வந்து ரெக்வஸ்ட்டாக போடுங்க. அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து எம்கே ஸ்டாலின் டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக முதலமைச்சர் நேம் வரும். அட் த சேம் டைம் வந்து எல்லாரும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் பார்ப்பார், நல்ல முடிவு எடுப்பார். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து குட் நியூஸ் வரதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் வந்து என்ன கூறியிருக்காருன்னா, தமிழ்நாட்டை நீட் எக்ஸாம் வந்து எந்த நேரத்திலையும் அனுமதிக்க மாட்டோம், சட்டசபை கூடும் நேரத்தில் அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், அதுக்கப்புறம் எவ்வித அவசரமும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து அவகாசம் வழங்கிய பின்னரே பிளஸ் டூ எக்ஸாம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. இந்த பிளஸ் டூ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்குமா நடக்காதான்ட்டு இன்றைக்கும் தெளிவான முடிவு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ரத்து செய்வது குறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்னும் கேஸ் விசாரணைக்கு வர இருக்குது. மத்திய அரசும் தன் பதில் மனுவை தாக்கல் செய்யும் என்பதனால தேர்வு நடக்குமா என்பது பற்றிய முழு விபரமும் இன்று வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தலாமா வேணாமான்ட்டு எல்லா ஸ்டேட் மினிஸ்டர் கூட ஆலோசனை மேற்கொண்டாங்க. எல்லா ஸ்டேட்டில் இருக்க பள்ளி கல்வித்துறை மினிஸ்டர் செயலாளர் கூட ஆலோசனை மேற்கொண்டாங்க. அதில் வந்து எல்லா ஸ்டேட்டும் பார்த்தீங்க பப்ளிக் எக்ஸாம் நடத்தி ஆகணும், கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது விஷயமா June 1st முடிவெடுக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டம் பண்ணி கடைசி ஆப்ஷனாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கே வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ண சொல்லி லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. கடைசியாக யாரோ ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டிஷன் வந்து இன்று விசாரணைக்கு எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் இன்னைக்குள்ள தெரிய ஒரு எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்ட்டு, எக்ஸாம் நடத்தலாமா கேன்சல் பண்ணலாமான்ட்டு ஏகப்பட்ட ஆலோசனை வந்து மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடத்தினா என்ன மாதிரி வழிமுறையை ஃபாலோ பண்ணலான்ட்டு ரெண்டு வழிமுறை அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணால் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதுக்கும் வந்து வழிமுறை அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணத்தான் இருந்தால் மாற்று ஏற்பாடாக 9th, 10th அப்புறம் 11th இந்த கிளாஸில் மாணவர் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ எக்ஸாமுக்கு வந்து மதிப்பெண் நிர்ணயிக்கலாமா அப்படின்னு வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் நடத்தத்தான் இருந்தால் எக்ஸாம் டைமிங்கை குறைச்சிட்டு, அதாவது 3 மணி நேரத்துக்கு பதிலாக 1.5 மணி நேரமாக குறைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து டோட்டலாக மாற்றிட்டு, அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸும் அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் இடம்பெற்றிருக்க வகையில் கொஸ்டின் பேப்பர் மாற்ற போகிறாங்களாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாடங்களுக்கு மட்டும் பப்ளிக் எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது மாதிரி மாற்று வழி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நடத்ததாக இருந்தாலும் அதுக்கான வழிமுறையும் இருக்குது. எக்ஸாம் கேன்சல் பண்ணத்தாக இருந்தாலும் அதுக்கான வழிமுறைகளை வந்து இப்போ ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்ட்டு அதிகபட்சம் வந்து ஓரிரு நாட்களில் தெரிய வரும். சப்போஸ் இன்றைக்கி தெரிய வரலனா கூட இன்னும் 1 or 2 days எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு நான் கொடுத்த அகலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.